ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அஞ்சே விஷயங்கள் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், இன்னைக்கு ஏன் மார்க்கெட் ரெட்டா இருக்கு, அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுப்போம். ரெண்டாவது, ஜொமேட்டோ ஷேர் பத்தி, ஏன் ஜொமேட்டோ ஷேர் இப்போ ரெண்டு மூணு நாளாவே பயங்கர கரெக்ஷன்ல போயிட்டு இருக்கு, நல்ல ஒரு டீல் தானே நடந்திருக்கு, அதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே தோணும். பட் நிறைய அன்னோன் டீடைல்ஸ் இருக்கு. யாரெல்லாம் ஜொமேட்டோல ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப மிகவும் தேவையான டீடைலாக இருக்கும். மூணாவது, இன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஜிஎஸ்டி ரிலேட்டட் நியூஸ் வரப்போகுது அப்படின்ட்டு, அதுல இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு, ரொம்ப கம்மி தான், பட் இருந்தாலும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா டோட்டலி நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டும் சரி, நம்மளோட டே டு டே லைஃப்லயும் சரி, நிறைய மாறுதல் வந்துடும். மறுபடியும் மார்க்கெட் புல் ரன் போறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அது என்ன நியூஸ் அப்படிங்கறதும் பார்க்கலாம். அடுத்தது, ரஷ்யா மேல இன்னும் சாங்ஷன் போடுறதா G7 கண்ட்ரிஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த G7 மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அப்படி இந்த சாங்ஷன் போடுறது தவறுதலா முடிஞ்சா, ராங்கா முடிஞ்சது அப்படின்னா, மேலும் இன்ஃபிளேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, அண்ட் அதிகபதியான பாதிப்பு இந்தியாவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஃபைனலி, நிறைய பேருக்கு நான் ரீசெண்டா சொன்ன யூஎஸ்டி ஐஎன்ஆர் இன்ட்ராடே ஃபியூச்சர் ஆப்ஷன் பிடிச்சிருந்தது. சோ இந்த வீடியோலயும் ஒரு இன்ட்ராடே டெக்னிக் சொல்லியிருக்கேன், ரொம்ப ஈஸியானது. நிறைய மார்க்கெட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது, நிறைய நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த டெக்னிக்கை ஃபுல்லா புரிஞ்சுட்டு, நிறைய பேக் டெஸ்டிங் பண்ணிட்டு, நிறைய சின்ன சின்ன அமௌண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா ட்ரேடிங் பண்ணி பார்த்துட்டு, அப்புறமா இந்த டெக்னிக்கை நம்ம நல்லா யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா பைசா சம்பாதிக்கலாம். இது என்ன, இது எப்படி அப்படிங்கறத ஃபுல்லா கவனிங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் பிராக்டிஸ் இஸ் மஸ்ட். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நம்ம சேனல்ல வர வீடியோஸ் பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்கு, நாலேஜ் கொடுத்துருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோட லைக் பட்டன் தட்டுங்க. நான் இந்த வீடியோ விக்கிற டார்கெட் 1500 லைக். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இன்னைக்கு மார்க்கெட்டோட ஓபனிங் அரௌண்ட் -1%ல ஆர் அரௌண்ட் நிஃப்டி 50 ஒரு 180 பாயிண்ட் மைனஸ்ல ஓபன் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கான காரணத்தை பார்ப்போம். அண்ட் நேத்து வந்து அமெரிக்கன் மார்க்கெட்ல ஒரு பெரிய கிராஷ் நடந்திருக்கு, இந்த மாதிரி டவு ஜோன்ஸும் 1.5% இறங்கியிருக்கு, அதே மாதிரி நாஸ்டாக்கும் அரௌண்ட் 3% கிட்ட இறங்கியிருக்கு, அதனால தான் இந்தியன் மார்க்கெட்டும் இறங்கியிருக்கு அப்படின்னு சிம்பிளா சொல்லிடலாம். பட் அமெரிக்கன் மார்க்கெட் நேத்து ஏன் இறங்குச்சு, அதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கும்ல, சோ அதை பார்ப்போம். ஓகே, நான் வந்து மண்டே அன்னைக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த மாதிரி June 28 அன்னைக்கு அமெரிக்கால இந்த ரெண்டு விஷயத்துக்கான டேட்டாவும் வெளியே வரப்போகுது. இந்த மாதிரி US கன்சியூமர் கான்பிடன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆர் டிக்ரீஸ் ஆயிருக்கு, அதே மாதிரி US கூட்ஸ் ட்ரேட் பேலன்ஸ் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஆர் டிப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கறத பத்தி எல்லாம், இந்த ரெண்டுத்துக்குமான நியூஸ் நாளதான் நேத்து மார்க்கெட் அங்க இறங்கி இருக்கு. சோ அந்த நியூஸ்ல அப்படி என்ன நெகட்டிவ் அவுட்கம் வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே, நான் US கன்சியூமர் கான்பிடன்ஸ் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு முன்னாடியே என்னன்னு சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி மக்களுக்கு தன்னோட நீட்ஸ் மீறி, அதாவது தன்னோட ரெகுலர் செலவு மீறி, தேவையில்லாத செலவுகள் ஆர் அனாவசிய செலவுகள்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ்ட்ரா இன்னும் நிறைய டிரஸ் வாங்கலாம், இன்னும் கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம், இன்னும் இங்க டூர் போலாம், இன்னும் வேற மாதிரி நீடு இல்லாத செலவுகள் வந்து எந்த அளவுக்கு தைரியமா பண்றாங்க, அதே மாதிரி கண்ட்ரியோட ஃபியூச்சர் எந்த மாதிரி இருக்கும், நம்மளோட ஜாப் எந்த அளவுக்கு சேஃப், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம வந்து தைரியமா இருக்கலாம் இன்னும் அடுத்த 2-3 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சேவிங்ஸ் குறைச்சிட்டு முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பென்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றதுதான் US கன்சியூமர் கான்பிடன்ஸ். நம்மளோட எக்கனாமியும் சரி, கண்ட்ரியோட எக்கனாமியும் சரி, நல்லா தான் இருக்கு, நமக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை. பட் இது ஆல்ரெடி டவுன் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருந்தது, அண்ட் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரி இவ்வளவு லோ பாயிண்ட்ஸ் அளவுக்கு போகும் அப்படின்ட்டு. மேல 58.4% தான் இருந்தது, அதுவே லாஸ்ட் ஜூலை அப்பெல்லாம் பாருங்க 81.2, 70.3 அப்படிங்கிற அளவுக்கு நல்ல ஒரு ஹையர் பர்சன்டேஜ் ஆஃப் கான்பிடன்ஸ் தான் இருந்திருக்கு. பட் இப்போ வெறும் 50% மட்டுமே இருக்கு, அரௌண்ட் 8% இன்னமும் குறைஞ்சு, இன்னமும் US மேல இருக்கிற கன்சியூமர் கான்பிடன்ஸ் குறைஞ்சிருக்கு. சோ அதனால தான் நேத்து அமெரிக்கன் மார்க்கெட் அந்த அளவுக்கு கிராஷ் ஆச்சு. சோ இந்த US கன்சியூமர் கான்பிடன்ஸ்னால என்ன ஆகும், growth டிக்ளைன் ஆகும், இன்ஃப்ளேஷன் வேணா ஒரு லாங்கர் பீரியட் ஆஃப் டைம்ல கண்ட்ரோல் ஆகும். பட் இன்ஃப்ளேஷன்னால தான் இந்த US கன்சியூமர் கான்பிடன்ஸ்க்கான பிரச்சனையே வந்திருக்கு. அண்ட் growth டிக்ளைன் ஆச்சு அப்படின்னா ஆல் ஓவர் தி வேர்ல்ட் கன்சல்டேஷன் ஃபேஸ்லயோ இல்லனா ஷேர் மார்க்கெட்டே வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இன்னமும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது முதல். அடுத்து US கூட்ஸ் ட்ரேட் பேலன்ஸ், அதாவது எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளோட இம்போர்ட் அதிகமா இருந்தது அப்படின்னா அது டெபிசிட்னு சொல்லுவாங்க, அதுவே எக்ஸ்போர்ட் அதிகமா இருந்தது அப்படின்னா சர்ப்ளஸ்னு சொல்லுவாங்க. ரெண்டு பக்கமும் எதுவும் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு பேலன்ஸா இருக்கணும். இம்போர்ட்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம், தப்பு இல்ல, பட் ரொம்பவும் ஓவர் அதிகமா இருந்தா ஸ்ரீலங்கா மாதிரி நிலைமை ஆயிரும் ஆர் பாகிஸ்தான் மாதிரி நிலைமை ஆயிரும். சோ இப்போ இங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட்ஸ் பண்ணும்போது லாஸ்ட் 3 மந்த்ஸ் ஆர் லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் கூட கம்பேர் பண்ணா ஓரளவுக்கு நல்ல லோவர் லெவல்ல தான் அவங்களோட இம்போர்ட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. அதாவது டெபிசிட் இன்னமே குறைஞ்சிருக்கு, எக்ஸ்போர்ட்ஸ் தான் அவங்களது அதிகமா இருக்கு, இம்போர்ட் குறைஞ்சுதான் இருக்கு. இது வந்து அமெரிக்காவுக்கு நல்ல நியூஸ் தான், பட் ஆனா இது மத்த கண்ட்ரிஸ் நல்ல நியூஸ் கிடையாது. ஏன்னா அமெரிக்கா வந்து எந்த அளவுக்கு இம்போர்ட்ஸ்ல அவங்க குறைச்சிட்டு போறாங்களோ, மத்த கண்ட்ரிஸோட எக்கனாமி பாதிக்கப்படும், மத்த கண்ட்ரிஸோட பிசினஸ் பாதிக்கப்படும். அதே மாதிரி ட்ரேட் டெபிசிட் அமெரிக்காவோட கம்மியாக, US டாலரோட ஸ்ட்ரென்த் இன்னும் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கும். சோ US டாலரோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆனா மத்த கண்ட்ரியோட ஸ்ட்ரென்த் காம்ப்ரமைஸ் ஆன மாதிரி தான். அதாவது ஒரு டாலருக்கு இன்னைக்கு 78 ரூபா இருக்குன்னா நாளைக்கு 80 ரூபா, 82 ரூபா கூட போற நிலைமைகள் வரலாம், அப்படியானாலும் மார்க்கெட்டுக்கு சரிவை சந்திக்கும். சோ அதுவும் ஒரு
ஒரு காரணம் ஏன் இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டும் சரிஞ்ச வகையில் இன்னைக்கு மார்க்கெட் ஓபன் ஆயிருக்கு அப்படிங்கிறது. பட் இதோட இம்பாக்ட் என்னைக்கு தெரிய வரும், ஜூலை 31st அன்னைக்கு என்ன, இந்தியாவோட பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட், இந்தியா எந்த அளவுக்கு டெபிசிட்ல இருக்காங்க, எந்த அளவுக்கு இம்போர்ட் அதிகமாயிருச்சு, எந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் அதிகமாயிருச்சு அப்படிங்கிற டீடைல்ஸ் வரக்கூடிய நாள். இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி இருக்கிற லெவல்ல இருந்து இன்னும் அதிகமா இம்போர்ட் அதிகமாயிருந்தது அண்ட் டெபிசிட் அதிகமாயிருந்து அப்படின்னா அதனாலையும் மார்க்கெட் கிராஷ் ஆகக்கூடும். சோ US கூட்ஸ் ட்ரேட் பேலன்ஸ் நியூஸ் இப்போதைக்கு வெறும் பாதி தான் நடந்திருக்கு, முழு கதை ஜூலை 1st அன்னைக்கு தான் தெரிய வரும், எந்த அளவுக்கு பாதிக்கும் பாதிக்காது அப்படிங்கறத பத்தி எல்லாம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது ஏன் ஜொமேட்டோ ஒரு லாஸ்ட் 2-3 டேஸாவே நிறைய கிராஷ் ஆயிட்டு இருக்கு. அரௌண்ட் 71 rupees இருந்து 60 rupees வந்துருச்சு. அண்ட் ரீசன்ட் டைம்ஸ்ல தான் பிளிங்கிட்னு ஒரு கம்பெனியை 4,500 crores பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. சோ இப்போ எந்த ஒரு கம்பெனியை அக்விசிஷன் பண்ணிச்சு அப்படின்னாலே அதை வந்து ஒரு செலிப்ரேட் பண்ற விஷயமா கம்பெனி ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலதான் உயரக்கூடும். இது ஏன் கீழே போகுது அப்படிங்கறதுக்கான காரணம் கேட்டீங்க அப்படின்னா, இந்த பர்ச்சேஸ் பண்ண கம்பெனியில நிறைய நெகட்டிவ் ரீசன்ஸும் இருக்கு அண்ட் ஆல்சோ நிறைய அன்னோன் ரீசன்ஸ் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே தெரிய வருது. அதெல்லாம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜொமேட்டோ பிளிங்கிட்ல 750 crores ஷேர்ஸ் December 2021 அப்ப பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து March 2022 அதே பிளிங்கிட்கு ஜொமேட்டோ 1,125 crores கொடுத்திருக்காங்க அவங்களோட ஒர்க் மேனேஜ் பண்றதுக்கு. அண்ட் ஆல்சோ கரண்ட்லி பிளிங்கிட்டோ ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி தான், அதனால கம்பெனி வந்து எந்த ப்ராப்ளம் இல்லாம ரன் ஆகுறதுக்காக கொடுத்திருக்காங்க. சரி ஃபைன், இது கூட ஒத்துக்கலாம். அண்ட் பிளிங்கிட் ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருந்து அண்ட் ஆல்ரெடி ஜொமேட்டோவும் ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியா இப்ப வந்து ஸ்டார்ட் ஆன டைம்ல இருந்து இருக்கிறதுனால இப்ப எதுக்கு லோனையும் கொடுத்துட்டு ஒரு ஷேரையும் வாங்கிட்டு எதுக்கு இப்ப 4,500 crores கொடுத்து அக்விசிஷன் பண்ணணும், அதுவும் ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியே அப்படிங்கறத கேள்வியே. சோ அது மட்டும் கிடையாது, இப்ப பிளிங்கிட்டோட எஸ்டிமேஷன் படி அடுத்த 18 months பிளிங்கிட் 1,800 crores இன்னும் வந்து இழக்க தான் போகுது, இன்னும் லாஸ் காமிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் 18 months நடக்க போற 1,800 crores லாஸ் யார் ஏத்துக்க போறா, ஆப்வியஸ்லி ஜொமேட்டோ தான் அதையும் ஏத்துக்க போகுது. சோ இதெல்லாம் ஓவராலா கணக்கு வச்சு பார்க்கும்போது இந்த டீல் 4,500 crores டீலே கிடையாது, ரேதர் 7,500-8,000 crores டீல். அண்ட் அதுவும் ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியை இவ்வளவு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணணுமா அப்படிங்கறத ஒரு கேள்வியா இருக்கு. அண்ட் இது மட்டும் கிடையாது, ஒரு அன்னோன் ரீசன் என்ன தெரிய வந்திருக்குன்னா, ஜொமேட்டோட கோ பவுண்டரும் பிளிங்கிட்டோட கோ பவுண்டரும் ரிலேட்டிவ். அதுவும் எந்த மாதிரி ரிலேட்டிவ், ஜொமேட்டோட கோ பவுண்டர் ஆக்ருதி சோப்ராவும் பிளிங்கிட்டோட கோ பவுண்டர் அல்பீந்தர் தின்சாவும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். சோ இதெல்லாம் வந்து முன்கூட்டியே மக்களுக்கும் தெரியப்படுத்தல, இதெல்லாம் வந்து பெரிய அளவுல இந்த டீல் எந்த அளவுக்கு சரியான டீலா இல்லையா அப்படிங்கிற மாதிரி செபியும் பெருசா கண்காணிக்கல அப்படிங்கறதும் ஒரு நெகட்டிவ் ரீசனா இருக்கு. அண்ட் அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி வந்து ஒரு டீல் எல்லாம் நடக்குது அப்படின்னா அனலிஸ்ட் கால்ஸ் நமக்கு அடிக்கடி மெயில் வரும், இந்த மாதிரி எல்லா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் பங்கு கொள்ளலாம், கால்ஸ் இருக்கு, யாரு வேணா எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த மாதிரி ஒரு அனலிஸ்ட் கால் டைம்ல எந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுமே அந்த மீட்டிங் அலோவ் பண்ணவே விடல, அந்த கால்ல கலந்துக்கவே விடல. பேசிக்கலி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்ங்கிறது நம்ம கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி மீட்டிங்ஸ்ல எப்பவுமே எந்த கம்பெனியும் நம்மள அலோவ் பண்ணாம இருக்காது. மீடியா பர்சன்ஸ் அலோவ் பண்ணாதது வேற, அவங்க எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம், அதுக்கு பதில் சொல்றது சொல்லாத அவங்க விஷயம். ஆனா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்ங்கிறவங்க நம்ம அதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், சோ நமக்கு பதில் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறப்ப இக்னோர் பண்ணது ரொம்ப ஷேடியா இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கறது தெரியல. சோ இது எல்லாமே ஒன்னு கூட்டி நடந்தனாலதான் இவ்வளவு நெகட்டிவ் இம்பாக்ட் நடந்திருக்கு. சோ இப்போ ஜொமேட்டோ நல்லா போகுமா நல்லா போவாதா அப்படின்னு கேட்டா இன்னும் ஒரு 1-1.5 வருஷம் கழிச்சுதான் தெரியும் அந்த கம்பெனி இன்னும் எந்த அளவுக்கு நல்ல ஒரு க்ரோத் அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்டஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு. ஆஸ் ஆஃப் நவ் இன்னமும் ரிஸ்கி கம்பெனி தான், பட் இருந்தாலும் ஜொமேட்டோ ஒரு லாங்கர் பீரியட் ஆஃப் டைம்ல இன்னைக்குல இருந்து ஒரு 3-5 இயர்ஸ்ல ஒரு நல்ல கம்பெனியா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் இவங்களோட இன்சைட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த கம்பெனி அவ்வளவு ஒன்றும் சரியில்லை, ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்கூட்டியே நிறைய விஷயங்கள் தெரியப்படுத்தாம இருந்ததுனால. ஓகே, அடுத்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்னைக்கு இந்த மேஜர் பிரேக்கிங் நியூஸ் மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா இந்தியாவில் இருக்க இன்ஃபிளேஷன் ப்ராப்ளம், இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் இவ்வளவு லோவா போயிட்டு இருக்கிறது, மத்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும், நம்ம மறுபடியும் பேக் டு எப்படி 2020-2021 எந்த மாதிரி மார்க்கெட் பூம் ஆயிட்டு இருந்தது இல்லையா அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் கிடையாது, FIIஸும் இந்த ஒரே காரணத்தினால பயங்கரமா இன்ஃபுளோ ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, அது என்ன அப்படிங்கறத பாப்போம். ஓகே, இன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரியும் GST-ஓட கவுன்சில் மீட்டிங் இருக்கு அப்படினு. அண்ட் இந்த கவுன்சில் மீட்டிங்ல ஒரு பாசிபிலிட்டி வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த மாதிரி பெட்ரோல் டீசலும் GST கண்டர்ல வரலாம். அப்படி GST கண்டர்ல வந்தது அப்படினா பெட்ரோலோட விலை ரொம்ப குறஞ்சிரும். இப்போ ஆல்ரெடி என்ன விலை இருக்கோ அந்த விலையில இருந்து அரௌண்ட் அட்லீஸ்ட் ஒரு 25% ஆவது குறஞ்சிரும். இப்போ இங்க பாருங்க ஒரு சின்ன கணக்கு போட்டுருக்குல்ல, சோ இப்போ பேஸ் பிரைஸ் இந்த ஓவரால் இப்போ கரண்ட் இருக்கறத பாத்தீங்க அப்படினா ஒரு 100 ரூபாய் பக்கம் கணக்கு வருது. அதே மாதிரி பெட்ரோல் இந்த 28% GST ரேட் இந்த லெவலுக்கு வந்தா கூட பெட்ரோலோட பிரைஸ் அதாவது மக்கள் கிடைக்கிற விலை 77 rupees நம்ம கையில கிடைச்சிரும், அதாவது கிட்டத்தட்ட 23-24% இன்னும் ரெடியூஸ்ட் பிரைஸ்ல. சரி, மக்களுக்கு கிடைச்சிட்டு இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா பிசினஸோட லாஜிஸ்டிக்ஸும் பெட்ரோல் ஆர் டீசல் மூலமாக தான் போகுது இல்லையா. சோ அந்த இடத்துல வந்து எல்லா ப்ராடக்ட்ஸோட விலையும் கண்ட்ரோல்ல வந்துரும், இன்ஃபிளேஷன் குறைஞ்சிரும், மறுபடியும்
எல்லாரும் growth நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து வேர்ல்ட் வைட் இருக்கிற நியூஸ் என்ன, இந்த க்ரூட் ஆயிலோட விலை, இந்த க்ரூட் ஆயிலோட விலை ஏறிச்சு அப்படின்னா மார்க்கெட் சரியுது, இந்த க்ரூட் ஆயிலோட விலை சரிஞ்சுது அப்படின்னா மார்க்கெட் ஏறுது, அப்படிதானே. சோ இந்த இடத்துல வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல கூட இல்ல, நோ நேஷனல் லெவல்ல இன்னைக்கு இந்த முடிவு அப்படி அறிவிச்சிட்டாங்க. 28% ஜிஎஸ்டி ரேட், மத்த எந்த விதமான டாக்ஸ் கிடையாது, ஜிஎஸ்டி கண்ட்ரோல் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா மத்த எதுவும் கிடையாது. ஓகே, அந்த மாதிரி அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி மார்க்கெட் பூம் ஆவறதை யாருமே தடுக்கவே முடியாது. சோ இன்னைக்கு ஜிஎஸ்டியோட அனௌன்ஸ்மெண்ட் என்ன இருக்க போகுது அப்படிங்கறத பாக்கணும், பார்த்தாதான் தெரியும். ஓகே, இப்ப நம்ம கடைசியா பேசின விஷயம், பெட்ரோல் டீசல்ல ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு ஃபேவரபிளா இருக்கும். இப்போ பேச போற விஷயம் வந்து இந்த G7 கண்ட்ரிஸ் சில சாங்ஷன்ஸ் போட போறாங்க, சில ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. இந்த மாதிரி பண்ணினா ரிஸ்க் இருக்கு, அண்ட் இந்த மாதிரி ரிஸ்க் நம்ம மேல விழுந்தது அப்படின்னா இந்தியாவோட சூழ்நிலை இன்னும் மோசமாக போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இன்ஃபிளேஷன் ரொம்பவும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி வேர்ல்டு வைடு பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா மேல பல சாங்ஷன்ஸ் போட்டாங்க, பட் ரஷ்யா எதையுமே கண்டுக்கல. அவனுங்க பாட்டுக்கு G7 மீட்டிங் அன்னைக்கே குண்டு வெடி போட வந்து தொடர்ந்து வச்சாங்க. அண்ட் இதுக்கு என்ன பெரிய காரணம், க்ரூட் ஆயிலோட சேல்ஸ் தான். அண்ட் க்ரூட் ஆயில் இவங்க கிட்ட இருந்து இன்னைக்கு யார் பெரிய லெவல்ல வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சைனா, அதை தொடர்ந்து இந்தியா. இந்தியாவில் அதுவும் பார்த்தோம்னா ரஷ்யா கிட்ட இருந்து இந்த வாருக்கு முன்னாடி 10th பிளேஸ்ல தான் இருந்தது. அவ்வளோ கம்மியான ஆயில் தான் நம்ம வந்து ரஷ்யா கிட்ட இருந்து அந்த டைம்ல வாங்கிட்டு இருந்தோம். ரஷ்யா இப்போ அந்த லிஸ்ட்ல 2nd பொசிஷன்ல இருக்காங்க, அந்த அளவுக்கு சைனாவும் இந்தியாவும் நிறைய ஆயில் அவங்க கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரஷ்யன் எக்கனாமி மறுபடியும் பாருங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படிங்கறத, ஒரு US டாலர் வாங்குறதுக்கு எத்தனை ரஷ்யன் ரூபல் கொடுக்கணும் அப்படிங்கறத பாருங்க. வாருக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 70 ரூபல்ஸ் கொடுத்தா ஒரு US டாலர் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது, வார் டைம்ல 140. ஆனா இப்போ வார் டைம் எல்லாம் நடந்து இத்தனை சாங்ஷன்ஸ் போட்டு இப்ப எந்த மாதிரி சூழ்நிலையில இருக்காங்க பாருங்க, இன்னும் பெட்டர் சூழ்நிலையில இருக்காங்க. வெறும் 54 ரஷ்யன் ரூபல்ஸ் கொடுத்தா போதும் ஒரு டாலர் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களோட எக்கனாமி லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எதனால, இதுவும் க்ரூட் ஆயில்னால தான். சோ இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்வியஸ்லி இந்தியாவையும் சைனாவையும் நீங்க வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லவே போறது கிடையாது, அதை சொல்லவும் முடியாது. சொன்னாங்க அப்படின்னா நிறைய இம்பாலன்ஸ் ஆயிரும் வேர்ல்டு வைடு, நிறைய தட்டுப்பாடுகள் வந்துடும் க்ரூட் ஆயிலுக்கு. சோ இப்ப என்ன பண்ண போறாங்க, வெனிசுலா, ஈரான் மாதிரியான கண்ட்ரீஸ் எல்லாம் பேன் பண்ணி வச்சிருக்காங்க, யாரும் வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது அவங்க கிட்ட இருந்து ஆயில் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒபெக் அப்படின்னு சொல்ற அந்த ஆர்கனைசேஷன். சோ இப்ப அவங்களுக்கு எல்லாம் மறுபடியும் ஓபனிங் கிடைச்சிரும். அது மட்டும் கிடையாது, சவுதி அரேபியா, UAE அதாவது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி மூலமா எங்கெல்லாம் இருந்து ஆயில் வாங்குறோமோ அவங்களோட ஆயில் எக்ஸ்ட்ராக்டிங் கெபாசிட்டியை இன்னும் அதிகம் பண்ண சொல்லுவாங்க. அது எல்லாமே அதிகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் சைனாவும் இந்தியாவும் கண்டிப்பா பிரஷரைஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நீங்க வந்து ரஷ்யா கிட்ட இருந்து இனிமேல் ஆயில் வாங்கக்கூடாது, மற்ற கண்ட்ரீஸ்லயே இவ்வளவு அவைலபிளா இருக்கு, அப்படி வாங்கினால் நாங்க உங்க மேலயும் சாங்ஷன் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. சோ இப்ப இந்த முடிவு வந்து சரியா தவிர நாளைக்கு வந்து கமிட்மெண்ட் எல்லாரும் கொடுத்துட்டாங்க, வெனிசுலா, ஈராக் எல்லாம் ஓபன் அப் ஆயிடுச்சுன்னு வைங்க, பட் நாளைக்கு ஏதோ ஒரு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி இல்லனா வெனிசுலாவும் ஈரானுமே இந்த மாதிரி சொல்லிருச்சு, நீங்க கேக்குற கெபாசிட்டி எங்களால கொடுக்க முடியல, இதுக்கு மேல எங்களுக்கு சக்தி இல்ல கொடுக்கறதுக்கு, அந்த மாதிரி பின் வாங்கிட்டாங்க அப்படின்னா அப்ப வேர்ல்டு வைடு நிலை குலையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப ரஷ்யாவை சரி ஒழிச்சு கட்டிடலாம், அப்ப ஆனா வேர்ல்டு வைடே பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதுல மேக்சிமம் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் சம்பவம் நடந்தா இம்பாக்ட் ஆக போறது சைனா விடுங்க, இந்தியாவில கண்டிப்பா பெரிய இம்பாக்ட் நடக்கும். அதுக்கப்புறம் ஆயில் பிரைசஸ் எக்கச்சக்கமா ஏறி போயிடும் மறுபடியும் டிமாண்டின் காரணமாக, அப்புறம் இந்தியா ஹைலி பாதிக்கப்பட்டிருக்கும் இன்ஃபிளேஷனால. சோ இப்ப ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவே முடியல, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஓகே, ஃபைனலி நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு சிம்பிளான இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் இப்ப பார்க்க போறோம். அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி கத்துக்கிறதுக்கு ரொம்ப எக்ஸசிவ் நாலேஜ் இருக்கணும் ஸ்டாக் மார்க்கெட்ல, அவர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் அதை பேக் டெஸ்டிங் பண்ணுங்க. பேக் டெஸ்டிங் அப்படின்னா இப்ப நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி தரேன்னா இன்னைக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் கூடவே ரிலேட் பண்ணி பாத்துக்கிறது. இப்ப நான் சொல்லி தர ஸ்ட்ராட்டஜியை நீங்க எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தர போறேன். சோ அந்த டெஸ்டையே நீங்க போய் எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு செக் பண்ணணும் தோணுதோ எல்லா ஸ்டாக்ஸ்லயுமே செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கரெக்டா பட்டுது அப்படின்னா சின்ன சின்ன அமௌண்ட்டா ஆரம்பிங்க, உடனே பெரிய அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போயிடாதீங்க. வெறும் 1000, 2000, 3000 அப்படி கூட இன்ட்ராடே ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுங்க எந்த ஒரு டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும், அதுக்கப்புறம் கம்மி அமௌண்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு நல்லா தெரிய வந்துருச்சு, நல்லா பிராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த டெக்னிக் தெரிஞ்சுக்கிறதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு, அந்த ரூல்ஸையும் நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரூல், என்னைக்குமே ஓரளவுக்கு நல்ல வெல் நோன் ஸ்டாக்ஸாவே சூஸ் பண்ணுங்க, அப்பதான் அதுல லிக்விடிட்டி அதிகமா இருக்கும். லிக்விடிட்டி அதிகமா இருந்தாதான் நம்ம நினைச்ச நேரத்தில் வாங்க முடியும், நம்ம நினைச்ச நேரத்தில் விற்கவும் முடியும். இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, நீங்க என்னைக்கு இந்த டெக்னிக் இன்ட்ராடேல யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு ஒரு காம்
டேவா இருக்க மாதிரி பாருங்க. ரொம்ப பயங்கரமான இன்னைக்கு நியூஸ் எல்லாம் வரப்போகுது, அதனால மார்க்கெட்டே பயங்கர பிளக்சுவேஷன் ஆக போகுது. நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு டேவா இருக்கவே கூடாது. அன்னைக்கு எந்த சலசலப்பும் இல்லாம ஒரு பீஸ்ஃபுல்லான ஷேர் மார்க்கெட் டே அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகணும். அதை பாருங்க. அண்ட் மூணாவது, நீங்க சூஸ் பண்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே கேப் அப் ஓபனிங் ஸ்டாக்ஸா அப்படிங்கறது பாருங்க. ஓகே, கேப் அப் ஓபனிங் அப்படின்னா தெரியாதவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்றேன். அண்ட் கேப் அப் ஓபனிங் ஸ்டாக்ஸ் வந்து எப்படி சூஸ் பண்றது, எங்கிருந்து நம்ம செலக்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் கூகுள்ல போய் கேப் அப் ஓபனிங் ஸ்டாக்ஸ் நிப்டி 500 அப்படின்னு போடுங்க. எடுத்தனே கீழே மணி கண்ட்ரோலோட லிங்க் வந்துடும். இந்த மாதிரி கேப் அப்ல எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஓபன் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்போ இங்க இந்த லிஸ்ட் வந்துருச்சா, கேப் அப் கேப் டவுன், இது கேப் அப்போட லிஸ்ட் அப்படின்ட்டு. இப்போ நம்ம இங்க இருந்து ரொம்ப வெல் நோன் ஸ்டாக்கான எம்ஆர்பிஎல் கூட சூஸ் பண்ணி பார்க்கலாம், இது எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஓகே, இப்போ எம்ஆர்பிஎல் தான் நம்ம வந்து சூஸ் பண்ண ஸ்டாக் இல்லையா. ஸோ இப்போ கேப் அப் ஓபனிங் அப்படின்னா என்ன? ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி டெய்லி கேப் அப் ஓபனிங் நடந்த ஸ்டாக்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது சொல்லிட்டேன். பட் இன்னைக்கு என்ன டே கம்ப்ளீட் ஆகாததுனால நான் இப்போ வந்து ரெண்டு ஸ்டாக்கை கம்பேர் பண்ண போறேன். ஒன்னு எம்ஆர்பிஎல், இன்னொன்னு ஆயில் இந்தியா. இது ரெண்டுமே நேற்று தேதிக்கு கேப் அப் ஓபனிங்ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெண்டு கம்பெனிஸோட சார்ட்டையும் பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் கேப் அப் ஓபனிங் அப்படின்னா என்ன அப்படிங்கறத சொல்லிடுறேன். இப்போ முந்தானேத்து என்ன டே? 27th. நேத்து என்ன டே? 28th. ஓகேவா? சோ 27th ஃபைனல் 15 மினிட் கேண்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 3:15 to 3:30 வரைக்கும் இருக்க கேண்டில் எம்ஆர்பிஎல் ஓட ஃபைனல் பிரைஸ் 82 rupees 12 paisa முடிஞ்சிருக்கு. அதுவே 28th ஃபர்ஸ்ட் கேண்டில், அதாவது 9:15 to 9:30 அந்த ஸ்டார்டிங் கேண்டில் இல்லையா. சோ 9:15 கேண்டிலோட ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 83 rupees 50 paisa இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. சோ 27th 28th உள்ள அந்த பிரைஸ் டிஃபரன்ஸ்ல ஒரு ஓபனிங் ஆயிருக்கு. பக்கத்திலேயே இந்த மாதிரி closing price அப்படினு சொல்லலாம். ஓகே, சோ நீங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட 15 மினிட்ஸ் முடிஞ்ச அப்புறம் 9:30 அப்போ என்ன பிரைஸ் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் இந்தியாவோட நேத்து ஃபர்ஸ்ட் கேண்டிலோட க்ளோசிங் பிரைஸ், அதாவது 9:15 to 9:30 கேண்டிலோட க்ளோசிங் பிரைஸ் 238 rupees 80 paise. ஓகே, சோ நீங்க ஆயில் இந்தியாவில லிமிட் ஆர்டர் அந்த ஸ்டாக்ல வந்து நீங்க போடுறீங்க அப்படின்னா லிமிட் ஆர்டர் தான் போடணும். அந்த எக்ஸாக்ட் பிரைஸ் 238 rupees 80 paise தான் நீங்க வந்து போடணும், அதாவது அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட க்ளோசிங் பிரைஸ். இப்போ நீங்க கேட்கலாம், நான் ஏன் அதுக்கு கீழே உள்ள போடக்கூடாது. என்ன ஓபனிங் பிரைஸ் இருந்தோ அதுதான் நம்ம ஸ்டாப் லாஸ் பிரைஸ், அங்க இருந்து 50 or 75 paise கீழே.
ஓகே. அண்ட் இந்த 915 ஓபனிங் பிரைஸ் தான் நமக்கு ஃபுல் டேவோட சப்போர்ட்டாகவும் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு ஸ்டாக் இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமா ஒரு காம் டேல இந்த சப்போர்ட்டுக்கு கீழே போகவே போகாது, அப்படியே போனா ஒரு 50 பைசா 75 பைசா தான் கீழே போவோம். ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் வைக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் பாருங்க இந்த ஸ்டாக். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து கீழே வந்திருக்கா? கீழேயே வரல. நீங்க 238.82 பைசில வாங்கிட்டீங்க, அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து மேலேயே தான் போயிட்டு இருந்திருக்கு. கன்சால்டேஷன் ஒரு 2-3-4 hours இருந்திருக்கு, அதுக்கப்புறம் மேலேயே போய் தான் முடிஞ்சிருக்கு. அரௌண்ட் ஒரு நாள்ல மட்டுமே 10-11 ரூபாய் கிட்ட பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. அண்ட் இதுல நம்ம ஒரு 10,000 ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்கியிருந்தாலும் சரி, 20,000 ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்கியிருந்தாலும் சரி, நம்ம 500-1000 ரூபாயோ இந்த ஸ்டாக்ல சம்பாதிச்சிருக்க முடியும். சரி, இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு மறுபடியும் ஒரு ஸ்டாக்ல இன்னொரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாக் பேர் MRPL. நான் இன்னைக்கே சொல்லியிருந்தேன், கேப் அப்ல தான் இருக்கு. இன்னைக்கு முடியாதனால நம்ம நேத்து சார்ட்டை கம்பேர் பண்றோம். நேத்துமே இது கேப் அப் ஓபனிங் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கேண்டிலோட க்ளோசிங் பிரைஸ் என்ன? 87.12, இதுதான் நம்ம பையிங் பிரைஸ். அதே மாதிரி நம்ம ஸ்டாப் லாஸ் என்ன? 83.50, இதுதான் நம்ம ஸ்டாப் லாஸ் அண்ட் சப்போர்ட்டாவும் இருக்க போகுது இல்லையா? சோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் பிரைஸ்ல 87 ரூபீஸ்ல நம்ம வாங்கி இருக்கோம் அப்படினா நேத்து என்ன பெனிஃபிட் கிடைச்சிருக்கும்? அரௌண்ட் 3-4 ரூபீஸ் ஆர் 3 ரூபீஸ் 50 பைசா கண்டிப்பான முறையில நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட் கிடைச்சிருக்கும். சோ இப்போ இதுல நம்ம ஒரு 100 ஸ்டாக் வாங்கிட்டா கூட, ஒரு 8,000 ரூபாய்க்கு வாங்கிருந்தா கூட 300-400 ரூபாய் இதுல ஈஸியா ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த ஸ்டெப்ஸ் நான் வந்து மறுபடியும் ஒரு சம்மரி மாதிரி சொல்லிடுறேன். கண்டிப்பா நம்ம சூஸ் பண்ற ஸ்டாக் ஒரு கேப் அப் ஓபனிங் கொண்ட ஸ்டாக்கா இருக்கணும். அண்ட் நம்ம 15 மினிட்ஸ் கேண்டில் தான் வைக்கணும். அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட க்ளோசிங் டைம் ஆன 9:30 அப்போ என்ன பிரைஸ் இருந்ததோ அதுதான் நம்ம பர்ச்சேஸ் பிரைஸா இருக்கணும். எக்ஸாக்ட்லி இந்த பிரைஸ் தான் வாங்கணும். அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது 9:16 அப்போ என்ன பிரைஸ்ல இருந்தோ இதுதான் நம்ம ஸ்டாப் லாஸா வைக்கணும். அண்ட் இந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 50-75 பைசா கொஞ்சம் கீழே கூட இறக்கி வைக்கலாம். ஏன்னா இந்த ஸ்டாப் லாஸ் தான் நமக்கு ஃபுல் டே சப்போர்ட் ஆக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த கேண்டில் போக போக பாருங்க நல்லா மேலே ஏறி தான் இருக்கு. போன தடவை காமிச்ச ஆயில் இந்தியாவோட கேண்டிலும் இதே மாதிரி தான் மூவ்மெண்ட் இருந்திருக்கு. ஸோ இந்த டெக்னிக் மூலமாக கண்டிப்பா ஒரு நாளைக்கு 500-1000 ரூபாய் ஒரு கம்மி அமௌண்ட் இன்ட்ராடேக்குன்னு யூஸ் பண்ணி கூட செய்ய முடியும். பட் இதை பேக் டெஸ்டிங் பண்ணி பாருங்க. அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு இனிஷியல் டேஸ்ல கம்மியான அமௌண்ட்டை வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இன்னும் என்னெல்லாம் நெகட்டிவ் இம்பாக்ட் நடக்கலாம் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்புறமா பண்றது நல்லது. டக்குன்னு போய் உடனே பெரிய அமௌண்ட்டை போட்டு பிராக்டிஸே இல்லாம ஸ்டார்ட் மட்டும் பண்ணிடாதீங்க. ஓகே, அவ்வளவுதான் இந்த வீடியோல. நான் என்ன ஃபர்தர் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. அண்ட் இந்த வீடியோல சொல்ற எல்லா விஷயங்களும் என்னோட நாலேஜ் ஷேரிங் அண்ட் ஒபினியன்ஸ் தான். எந்த விதத்திலையும் நீங்க இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் அவசியமும் கிடையாது. எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்களோட ஓன் டிசிஷன் எடுங்க, என்ன ஃபாலோ பண்ண வேண்டாம். அடுத்த வீடியோல பாக்குற வரைக்கும் பாய் பாய்.